இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கோவிடை தடுக்க கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன கோவிஷீல்டு தடுப்பூசியை இங்கிலாந்தை சேர்ந்த அஸ்ட்ராசெனகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலையும் இணைந்து உருவாக்கியது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் இதை மக்களுக்கு வழங்கியது பிரிட்டனில் மட்டும் அஸ்ட்ராசெனேகா நிறுவனம் மீது பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன கோவிஷீல்டு தடுப்பூசியால் இறப்புகள் தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டதாக ஐம்பத்தோரு வழக்குகள் விசாரணையில் உள்ளன நூறு மில்லியன் பவுண்ட் அளவில் நிவாரணம் கேட்டு இந்த வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்திய மதிப்பில் இது சுமார் ஆயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி வழக்கின் முதல் புகார்தாரரான ஜேமி ஸ்காட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்த தடுப்பூசி போட்ட பின் மூளையில் ரத்தம் உறைந்து பாதிப்பு ஏற்பட்டதாக கூறியுள்ளார் ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் இதனை மறுத்து வாதிட்டு வந்தது இந்த சூழலில் அந்நிறுவனம் கோர்ட்டில் சமர்ப்பித்த ஒரு ரிப்போர்ட்டில் கோவிஷீல்டால் மிகவும் அரிதாக டிடிஎஸ் என்ற பாதிப்புகள் வரலாம் ரத்த உறைதல் ரத்த தட்டுக்கள் குறைதல் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது தீராத தலைவலி வயிற்றுவலி கால் வீக்கம் மூச்சு விடுவதில் சிரமம் சிந்திக்கும் திறனில் மாற்றம் போன்றவை இதன் அறிகுறிகள் என கூறப்படுகிறது ஆனால் இதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் அந்நிறுவனம் அளித்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது இது இந்த தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் சுமார் நூற்றி எழுபத்தைந்து கோடிக்கும் அதிகமாக கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது இளம் வயது மரணங்கள் மாரடைப்பு மரணங்கள் அதிகரிக்கும் சூழலில் தடுப்பூசி நிறுவனத்தின் ஒப்புதல் பற்றிய தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது